நேயர்களே, நீங்கள் யார்? எப்படிப்பட்ட குணம் உடையவர்கள்? வாழ்க்கையிலும் வெளி உலகத்திலும் எப்படி செயல்படுவீர்கள்? உங்களின் குணநலன்கள் பிறவியில் வருவதா அல்லது இடையில் தோன்றுவதா? அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள புராண கதைக்கு செல்வோம். வாருங்கள். அழகான ஒரு மலையடிவார கிராமம். ஊருக்கு பக்கத்தில் மலையடிவாரத்தில் ஒரு ஏரி. அந்த ஏரிக்கு மழைக்காலங்களில் மட்டுமே நீர் கிடைக்கும். அந்த ஏரியில் உள்ள நீரை கால்நடைகள் நீர் அருந்தவும், 6 மாத காலம் விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யவும் பயன்படும். அது மட்டுமின்றி அக்கிராம மக்கள் குளிக்கவும் துணிகளை துவைக்கவும் பயன்படுத்தி கொள்வார்கள் அந்த ஏரியில் உள்ள நீரை. அந்த ஏரியின் கரையின் மேல் ஓரமாக சரிவுகளில் நடப்பட்ட ஏராளமான பனை மரங்களும் அதில் கூடு கட்டி வசிக்கும் பலவித பறவைகளும் இருந்தன. அவற்றுக்கெல்லாம் கூட அந்த ஏரி நீர்தான் பயன்பட்டது. அந்த ஏரியில் மழைக்காலங்கள் ஏராளமான மீன்களும் அந்த ஏரிக்குள் வந்து சேரும். ஒரு கோடைக்காலம் அந்த ஏரிக்கு ஆற்று நீர் வரத்தோ ஊற்று கால்வாய் நீர் வரத்தோ ஏதுமில்லாததால் தண்ணீர் வற்றி கொண்டே வந்தது. கிட்டத்தட்ட 80% நீர் குறைந்து போய் ஏரி வற்றத் தொடங்கியது. ஒரு நாள் அதே கிராமத்தில் வசித்த தந்தையும் அவனது 10 வயது மகனும் ஏரியில் மீன் பிடிக்கும் எண்ணத்துடன் அந்த ஏரிக்கரைக்கு சென்றனர். அவர்கள் சென்றது மாலை நேரம். சூரியன் அஸ்தமிக்க கொஞ்சம் நேரமே இருந்தது. இருந்தாலும் ஏரியின் நிலவரத்தை அறிந்து கொள்ள தந்தையும் மகனும் கரையின் மேற்பகுதிக்கு சென்றனர். அந்த ஏரியில் 3 வித குணங்கள் கொண்ட மீன்கள் இருந்தன. அந்த ஏரியில் எந்த ரக மீன்கள் இருக்கும் என்பதும் அந்த விவசாயிக்கு தெரியும். ஆனால் வித்தியாசமான குணம் கொண்ட மீன்கள் அதில் இருக்கும் என்பது அவனுக்கு தெரியாது. ஏரிக்கரை மேல் நின்று கொண்டு ஏரியில் உள்ள நீரை பார்த்தார்கள் தந்தையும் மகனும். நீரெல்லாம் ஏரியில் வற்றி போய் 20% நீரே இருந்தன. அந்த நீரில் முன் யோசனை கொண்ட மீன், சமயோசித நிலையை அறிந்து கொள்ளும் மீன், எப்பொழுதும் மந்த புத்தியே கொண்ட மீன், இப்படி 3 குணங்கள் கொண்ட மீன்களும் அதில் இருந்தன. தந்தையும் மகனும் கரை மேல் நின்று கொண்டிருந்ததை கவனித்த முன் யோசனை புத்தி கொண்ட மீன், அவர்கள் எதற்காக வந்தார்கள், என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நீரில் மெதுவாக நீந்தி வந்து கவனிக்கத் தொடங்கியது. அந்த தந்தை விவசாயி தன் மகனிடம் மெதுவாக பேசத் தொடங்கினான். மகனே, ஏரியில் இன்னும் கால்பாகம் நீர் உள்ளது. ஏரியில் இறங்கி மீன் பிடிக்க முடியாது. இன்னும் 1 வாரம் காலம் கழித்து வந்தால் எளிதாக அவைகளை பிடித்து கொள்ளலாம். அதுவரை இந்த மீன்களை பிடிக்க நாணல் குச்சியினை தயார் செய்வோம் என தெரிவித்து கரையில் இருந்து இறங்கி அவர்கள் கிராமத்திற்கு சென்று விட்டார்கள். தந்தையும் மகனும் அந்த கரையின் மீது நின்று கொண்டு பேசியதை அங்கு மெதுவாக வந்து ஒட்டு கேட்ட அந்த முன் யோசனை புத்தியுள்ள மீனுக்கு பெரும் கவலையாய் போய்விட்டது. நீருக்குள் வேகமாக திரும்பிச் சென்ற அந்த முன் யோசனை புத்தியுள்ள மீன் உடனே தன் இனத்தாரையெல்லாம் ஒன்று திரட்டி கூட்டம் போட்டது. தங்களுக்கு 1 வார காலத்திற்குள் நேரப்போகின்ற ஆபத்தையும் சுட்டிக்காட்டி ஆலோசனையும் சொன்னது. எல்லாம் புரிந்தது போல் அவைகளும் தலையாட்டி கொண்டிருந்தன. அந்த விவசாயி தன் மகனுடன் பேசி கொண்டிருந்ததை கேட்ட நாளிலிருந்து அந்த முன் யோசனை புத்தி உள்ள மீனுக்கு கவலை மேலும் மேலும் கூடிப்போனது. தப்பிச் சென்றுவிட ஏதேனும் வழி இருக்கிறதா என ஏரியினுள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது அந்த புத்தியுள்ள மீன். அப்பொழுது அதன் கண்ணில் ஏரி கரையின் கீழ் மதகு கண்ணில் பட்டது. ஆனால் மதகு வரை செல்ல இடையில் நீர் இல்லை. மதகின் கதவு என்னவோ கால்பாகம் திறந்தே கிடந்தது. இடையில் நீர் இல்லாததால் அந்த மீன் அங்கு செல்ல முடியவில்லை. அந்த மீன் தன் இனத்தை மீண்டும் கூட்டியது. அங்கு மீண்டும் எல்லா மீன்களும் கூடின. நண்பர்களே,
ஏரியில் நீர் வெகுவாக குறைந்துவிட்டது. நாம் தப்பிச் செல்ல ஒரு வழியும் கிடைக்கவில்லை. அதோ அந்த மதையின் கதவு மட்டும் கால் பாகம் திறந்தே கிடக்கிறது. நமக்கும் அதற்கும் 10 அடி தூரமே உள்ளது. இடையில் நீர் இல்லை. இருந்தாலும் இரவு முழுக்க குளிர்ச்சியாக இருக்கின்றது. எனவே இந்த இடத்தை விட்டு வெளியேறி மெதுவாக தவழ்ந்து தவழ்ந்து அந்த மதகு கதவு வழியாக நுழைந்து பக்கத்திலுள்ள வயலுக்கோ அல்லது நீருள்ள கிணற்றுக்கோ தப்பி சென்று விடலாம் என ஒரு பலமான யோசனையை சொன்னது அந்த முன் யோசனை புத்தியுள்ள மீன். அதை கேட்ட சமயோசித புத்தியுள்ள மீனும் மந்த புத்தியுள்ள மீனும் தலையாட்டினே ஒழிய எந்த பதிலையும் அவற்றுக்கு சொல்லவே இல்லை. அவையெல்லாம் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து விட்டன. தந்தையும் மகனும் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த நீண்ட நாணல் குச்சிகளை கொண்டு வந்திருந்தனர். அந்த குச்சியின் ஒரு முனை கூறாக சீவப்பட்டிருந்தது. மறுமுனையை முடிச்சு போட்டு தோளில் கட்டி கொண்டனர். வளைந்த அந்த கூர்மையான குச்சியினை இடது கையில் பிடித்து கொண்டு கையில் மூங்கில் முரங்களையும் எடுத்து வந்தனர். அதை கண்ட ஏரியில் உள்ள மீன்கள் எல்லாம் பயத்தால் நடுங்கி கொண்டிருந்தன. மீன்கள் தப்பிச் செல்லாதவாறு ஏரியில் உள்ள நீருக்கும் மதகுக்கும் இடையில் அங்குள்ள மண்ணை வெட்டி தடுப்பு அமைத்தனர் தந்தையும் மகனும். நீரில் இறங்கிக் கொண்ட அவர்கள் ஏரியில் உள்ள நீரை மதகை நோக்கி அள்ளி அள்ளி வீசிக்கொண்டிருந்தனர். அப்படி அள்ளி அள்ளி வீசிய ஏரி நீர் திறந்து கிடந்த மதகு வழியாக வயலுக்கு செல்லும் கால்வாயில் சென்று கொண்டிருந்தது. இவற்றை சிறிது நேரம் கவனித்து கொண்டிருந்த அந்த முன் யோசனை புத்தியுள்ள மீன் விவசாயியின் காலுக்கு இடையில் மெதுவாக வந்தது. விவசாயி மதகை பார்த்து நின்றவாறு காலுக்கு அடியில் உள்ள நீரையெல்லாம் வேக வேகமாக அள்ளி வீசி கொண்டிருந்தார். சரியான நேரத்திற்காக காத்திருந்த அந்த முன் யோசனை புத்தியுள்ள மீன் முரத்தின் மேல் மெல்ல தாவியது. தடுப்புக்கு அப்பால் வீசிய நீரில் விழுந்து ஓடிக்கொண்டிருந்த கால்வாய் நீரில் மதகு வழியாக வேகமாக தப்பிச் சென்று விட்டது அந்த முன் யோசனை புத்தியுள்ள மீன். தடுப்புக்கு அப்பால் வீசிய நீரில் நகர முடியாமல் யோசனையும் செய்ய முடியாமல் விழுந்து கிடந்த மீன்களையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து தோளில் கட்டியிருந்த கூர்மையான நுனிப்பகுதியில் பிடித்த ஒவ்வொரு மீன்களையும் அவற்றின் கண்களில் நுழைத்து அந்த குச்சி முழுவதும் நிரம்பும் வரை எல்லா மீன்களையும் கோர்த்து விட்டனர் தந்தையும் மகனும். இப்பொழுது அவ்வாறு கோர்க்கப்பட்ட மீன்களெல்லாம் மடிந்து போய்விட்டன. அப்படி கோர்த்த அந்த நாணல் குச்சியில் இருந்த மீன்களை பத்திரமாக இரு முனைகளையும் கட்டி அதை வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டனர் அவர்கள். மறுநாள் அந்த ஏரிக்கு தந்தையும் மகனும் கூர்மையான நாணல் குச்சியை தோளில் கட்டிக்கொண்டு ஏரியில் இறங்கினர். ஏரியில் சிறிதளவு நீரே இருந்தது. முதல் நாள் ஏரியில் இருந்து வெளியேற்றிய நீரின் வழியாக முன்னெச்சரிக்கை புத்தி கொண்ட மீன்களெல்லாம் தப்பிச் சென்று விட்டன. எஞ்சி இருந்த ஏரி நீரில் சமயோசித புத்தியுள்ள மீன்களும் மந்த புத்தியுள்ள மீன்களும் மட்டுமே இருந்தன. ஏரியில் நீர் குறைந்த அளவே இருந்ததால் தாங்கள் கொண்டு வந்த நீர் இறைக்கும் மூங்கிலால் செய்யப்பட்ட அந்த முரத்தினை கரையிலேயே வைத்து விட்டனர் அந்த விவசாயி. தந்தையும் மகனும் இப்பொழுது நீரில் இறங்கி கொண்டனர். ஏரியில் இருந்த கொஞ்சம் நீரை சுற்றி சுற்றி கால்களால் நன்றாக துழவி எடுத்தனர். அந்த நீரெல்லாம் சேராக மாறிப்போனது. அதில் இருந்த மீன்களின் சுவாசிக்கக்கூடிய சுவாச காற்றும் பெருமளவு குறைந்து போயின. அதனால் அதிலிருந்த மீன்களெல்லாம் சுவாசிக்க முடியாமல் மேலே மிதக்கத் தொடங்கின. தந்தையும் மகனும்
தங்கள் தோள்களில் கட்டியிருந்த நாணல் குச்சியின் கூர் முனையில் சேற்றில் மிதந்த அந்த மீன்களையெல்லாம் ஒவ்வொன்றாக பிடித்து மீனின் கண்களில் குத்தி வரிசையாக கோர்த்து கொண்டிருந்தனர் அந்த நாணல் குச்சியில். அப்படி அந்த குச்சியில் கோர்க்கப்பட்ட மீன்களின் இடையே நாணல் குச்சியில் இடையிடையே ஆங்காங்கு சிறு சிறு இடைவெளி இருந்தன. இவற்றை பார்த்து கொண்டிருந்த சமயோசித புத்தியுள்ள மீன்கள் அந்த விவசாயிக்கும் தெரியாமல் சேற்றிலிருந்து மெல்ல தாவி வாயை திறந்து அந்த இடைவெளியில் இருந்த குச்சியினை தானாகவே சென்று இவைகள் பற்றி கொண்டது. நாணல் குச்சி மீன்களும் நிறைந்து போயின. நாணல் குச்சியின் இரு முனைகளையும் கட்டினான் அந்த விவசாயி. சேராக நிறைந்து கிடந்த அந்த மீன் பிடித்த குச்சியை தூக்கி கொண்டு பக்கத்தில் உள்ள கிணற்றுக்கு எடுத்து சென்றான் அவன். அவற்றை நன்றாக நீரில் அலசத் தொடங்கினான் அந்த கிணற்றில். வாயில் அந்த குச்சியை பற்றி கொண்டிருந்த அந்த சமயோசித புத்தியுள்ள மீன்கள் எல்லாம் தாங்கள் பற்றி இருந்த அந்த வாயை திறந்து வேகமாக அந்த கிணற்று நீருக்குள் தப்பி சென்று விட்டது. குச்சியோடு அலசப்பட்ட எஞ்சிய மீன்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டனர் அந்த தந்தையும் மகனும். மறுநாள் அந்த ஏரிக்கு சென்றனர் தந்தையும் மகனும். நேற்று அவர்கள் கலக்கிய நீரால் இருந்த கொஞ்ச நீரும் காய்ந்து போயிருந்தது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த மந்த புத்தியுள்ள மீன்களை எல்லாம் கூடையில் வாரி கொண்டு போய் ஏரிக்கரையில் வெயிலில் உலர்த்திவிட்டனர். எல்லாம் கருவாடாய் தீந்து போனது அந்த மீன்கள். ஏராளமான மீன்கள் கிடைத்ததில் தந்தைக்கும் மகனுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டு போனது. என்ன நேயர்களே, இதிலிருந்து நீங்கள் கற்ற பாடம் என்ன என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். பிறவியிலே நீங்கள் முன் யோசனை, சமயோசிதம், மந்த புத்தி இவற்றில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதும் உங்களின் வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதாக அமையும் என்பதையும் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இந்த கதை உலகத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் 800 கோடி மக்களுக்கும் இனி பிறக்கப் போகின்ற மனித உயிர்களுக்கும் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் இந்த 3 குணங்கள் மட்டும் என்றைக்குமே மாறாது, அவை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த மனித வர்க்கமும் இதை கேட்கின்ற நேயர்களும் தெளிவாக இதனை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்தினை நீங்கள் உங்கள் மனதில் வாழ்நாள் இருக்கும் வரை அதை நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதனுடைய செயல்பாடு பின்னாளில் புரிய வரும் என்பதை உணருங்கள்.